இன்னைக்கு நம்ம பூரி மசாலா எப்படி பண்றதுங்கறத பார்க்கலாம். ஹோட்டல்ல செய்யக்கூடிய அந்த டேஸ்ட்ல நம்ம வீட்டுல எப்படி செய்யறோங்கறத நான் இன்னைக்கு உங்களுக்கு காட்டுறேன். நம்ம வீட்டுல பூரி மசாலா இப்படிதான் செய்வோம் பாருங்க. இதுக்கு தேவையான உருளைக்கிழங்கு ஒரு மூணு உருளைக்கிழங்கு அவிச்சு தோல் உரிச்சு இந்த மாதிரி நான் உதுத்து வச்சிருக்கேன். அடுத்தது பாத்தீங்கன்னா ஆனியன், பெரிய ஒரு ஆனியனா எடுத்து இந்த மாதிரி நீல வட்டத்துல கட் பண்ணி வச்சிருக்கேன். ரெண்டு பச்சை மிளகாய், ஒரு வரமிளகா, இந்த வரமிளகா கில்லாம தான் எடுத்து வச்சிருக்கேன், கருவேப்பிலை. அப்புறம் பாத்தீங்கன்னா ஃபைனலா போடுறதுக்கு கொத்தமல்லி இலை, மஞ்சள் தூள், சால்ட்டு, ஒரு ஸ்பூன் கடலை மாவு. இதை வந்து தண்ணியில கரைச்சி நம்ம யூஸ் பண்ண போறோம். இந்த பூரி மசாலா செய்யறதுக்கு நம்ம தாளிக்க பயன்படுத்த போற பொருட்கள் பாருங்க, கடுகு, கடலை பருப்பு கொஞ்சம் போட்டுக்க போறோம், சோம்பு. இந்த சோம்பு நம்ம தட்டி வேணும்னாலும் போட்டுக்கலாம், இல்லைன்னா அப்படியே முழுசா கூட போட்டு தாளிச்சுக்கலாம். அவ்வளவுதான் தேவையான பொருட்கள். இதை வச்சு நம்ம இன்னைக்கு பூரி மசாலா எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். நான் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்து இதுல நல்லா பவுடர் பண்ணிக்கிறேன். பவுடர் பண்ணி நம்ம போட்டுக்கலாம். உங்களுக்கு பவுடர் பண்ண வேண்டாம் அப்படின்னா தாளிக்கும் போது நீங்க சும்மா கூட போட்டுக்கலாம். இப்ப சட்டியில என்ன காஞ்சிருக்கு, கடுகு போட்டுக்கிறேன். அடுத்து பாத்தீங்கன்னா கடலைப்பருப்பு கொஞ்சம் அதிகமாவே நான் எடுத்திருக்கேன். கடுகு கடலைப்பருப்பு பொரிஞ்சிருச்சு. கருவேப்பிலையும் வரமிளகாய் எடுத்த ஒரு வரமிளகாய் அது உடைக்காம நான் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்ப இதோட பச்சை மிளகாய், ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சம் அடுப்ப சிம்ல வச்சுட்டு பண்ணிக்கலாம். இதோட சேர்த்து அரிஞ்சு வச்சிருக்க எல்லா ஆனியனையும் நம்ம போட்டுடலாம். ஆனியனை கொஞ்ச நேரம் கிளறி விட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் ஆனியனை ஆயில்ல வதக்கி விடலாம். இப்ப இதோட இப்ப நம்ம பவுடர் பண்ணி வச்சிருக்க சோம்பு அதையும் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் கிளறி விட்டுட்டு இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னு கேட்டீங்கன்னா தண்ணி ஒரு கால் டம்ளர் ஊத்தி இந்த ஆனியனை வேக வைக்க போறோம். உங்களுக்கு தக்காளி வேணும் அப்படின்னா ஒரு கால் தக்காளி போட்டுக்கலாம். பூரி மசாலாக்கு தக்காளி தேவையில்லை, தேவைப்படுது உங்களுக்கு அந்த டேஸ்ட் பிடிக்கும்னா நீங்க ஒரு கால் தக்காளி நீங்க இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி கம்மியா செய்யறதுனா கால் தக்காளி போதும். இப்ப பாருங்க ஆனியன் இந்த அளவுக்கு வதங்கி இருக்கு. இதுல வந்து ஒரு சின்ன டம்ளர்ல அரை டம்ளர் நான் தண்ணி ஊத்துறேன். பெரிய டம்ளரா இருந்தா ஒரு கால் டம்ளர் போதும். இத வந்து தண்ணி ஊத்தி ஒரு கொதி விட்டோம்னா ஆனியன் கொஞ்சம் நல்லா வெந்திருக்கும். அந்த மாதிரி நம்ம பூரி மசாலால லைட்டா ஆனியனை வேக வச்சு நம்ம பண்ணும்போது டேஸ்ட் நல்லா இருக்கும். மசாலா மிக்ஸ் ஆகி வரும்போது இந்த ஆனியன் வெந்திருக்கிறது அது ஒரு வித்தியாசமான டேஸ்டா இருக்கும். சோ கொஞ்சமா நம்ம வேக வச்சுக்கணும். இப்ப தண்ணி ஊத்தி ஒரு 2 மினிட்ஸ் விட்டேன். அது பாருங்க நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இப்ப வந்து மஞ்சள் தூள், சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிள் தான், நல்ல டேஸ்டா இருக்கும். ஹோட்டல்கள்ல இந்த மாதிரி பூரி மசாலா தான் நம்ம சாப்பிடுவோம். அதே டேஸ்ட்ல தான் இது இருக்கும். கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப இதோட நம்ம என்ன பண்ண போறோம், உருளைக்கிழங்கு மசிச்சு வச்சிருக்கோம் இல்லையா, அவிச்சு உதுத்து வச்சிருக்கேன் தோல்லாம் உரிச்சு, அதை நான் இதுல ஆட் பண்ணிக்கிறேன். இந்த கிழங்கு நல்லா ஒன்னு சேர்த்து கிளறி விட்டுருவோம். இப்ப சால்ட் எல்லாமே போட்டாச்சு. இப்ப ஒரு கால் டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதிக்கட்டும், ஒரு 2-3 மினிட்ஸ் கொதிக்கட்டும். இப்ப நம்ம கரைச்சு வச்சிருக்க கடல மாவை அதுல ஊத்திக்கலாம். நல்லா கொதிச்சிருச்சு போதும், மசாலா நல்லா கொதிச்சிருச்சு, ஆஃப் பண்ணிடலாம். மல்லி இலையை தூவிக்கும், அவ்வளவுதான். இப்ப நல்ல ஒரு டேஸ்ட்ல பூரி மசாலா ரெடி ஆயிடுச்சு. பூரி வித் மசாலா ரெடி. கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னுடைய சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.